நீங்கள் வரணுங்கிறதெல்லாம் இல்லை, பஸ் ஏறி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டிங்களா, உடனே நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். 8 அடியிலேருந்து இருக்குது, 8 அடியிலேருந்து 35 அடி வரலும் இருக்குது, 50 அடி வரலும் இருக்குது. அந்த பெரிய செட்டுக்கெலாம் நாங்கள் ஒரு 70 அடி 80 அடி அளவுக்கு வச்சுருக்குறோம். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுப்போம். இறக்கி விட்டு மண் அப்படியே சாத்தி விட்ருலாம். மண் சாத்தி விட்டுமா, அது மழை பெஞ்சு மண் கரையிறவரில் அது அப்படியே இருக்கும். 10 வருஷத்துக்குனாலும் கொஞ்சம் கரையுதுன்னா உடனே அப்படி மண் சாத்தி விட்டுமா, மறுபடியும் அது அப்படியே தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு இது வந்து மண்ணிலேயே போட்டு வச்சுருந்தாலும் இந்த சீட்டு கலர் போகாது. நமக்கு 10க்கு 10 சீட்டு மட்டும், சீட்டோட செலவு மட்டும் உங்களுக்கு ஒரு 900 ரூபாய் வரும். 10க்கு 10 சீட்டு வந்து குடியிருப்புக்கே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. குடியிருக்கிறதுக்கு 22க்கு 17 வச்சு செட்டு போட்டு 5 பேர் குடியிருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியே குடியிருக்கிறாங்க. நீட்டாக எல்லாம் நீட்டாக சுற்றி அடைச்சி ஒரு பூச்சி புழு கூட உள்ளே போதாத அளவுக்கு. இப்போ நம்ம காட்டில் பில்லு இருக்கிறோம், தட்டை இருக்கிறோம், கல்லை கொடி எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம விட்ட வைக்க போகிறோம். விட்ட வச்சுட்டு நம்ம படுதா வாங்க போவோம். அந்த படுதா வந்து 3 மாதம் இல்லை 4 மாதத்தில் டேமேஜ் ஆகி போயிருது. அண்ணா இது போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? போட்டு 8 வருஷம் ஆச்சுங்களா? சரிண்ணா, இன்னும் எவ்வளோ வருஷம் வரும்? இன்னொரு 10 வருஷம் வலிக்கும். இன்னும் 10 வருஷம் வலிக்கும். சரிங்கண்ணா, நீங்கள் போட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. சரிண்ணா, எது எதுக்கு நான் போட்டிருக்கீங்க? நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் KNS பேனல் சீட்டுக்கு வந்திருக்குறீங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் தகர சீட்டு தான் பெரும்பான்மையாக நம்ம வாங்கி போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு தகரம் போட்டால் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஓலைகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. KNS பேனல் சீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக வந்துட்டு மேலே போடக்கூடிய அந்த மேற்கூரை அமைக்கக்கூடிய பேனல் சீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது போட்டோம் அப்படின்னா 10 வருடம் வந்துட்டு உங்களுக்கு கேரண்டியோடு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லா சீட்டும் அமைச்சிருக்காங்க. உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த கடை கூட உங்களுக்கு தெரியும். அந்த பேனல் சீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கடையெல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கள்ளக்கூடி நம்ம போர் போட்டிருக்குன்னா கூட அதுக்கு யூஸ் ஆகுங்க. ஆடு மாடு கோழி பண்ணை அதே மாதிரி தனியாக வந்துட்டு கோழி கூட ஷெட்டு போடணுன்னா கூட எல்லா விதமாக யூஸ் ஆகுங்க. அந்த விதத்தில் வந்துட்டு இன்றைக்கி நடராஜன் ஐயா கிட்ட போய் நிறைய விஷயங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குற தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கள் ஐயா, பேனல் சீட்டை பற்றி சொல்லுங்கள். பேனல் சீட்டை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரி? சரிங்க ஐயா, இப்போ வந்துட்டு தகர சீட் இருக்குதுங்க. இப்போ தகர சீட்டுக்கு வந்து மாற்றம் வந்திருக்கு. தகர சீட்னாங்க ஐயா, இப்போ ஒரு 4x4 சீட்ஸ் வரும். அதை வந்து போட்டு நம்ம வாட்சர் போட்டு போடுவோம். அதுக்கு மாற்றம் இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யுங்க ஐயா? இது எத்தனை வருஷத்துக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. இது இந்த ஃபேனல் சீட்டுக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். சரிங்க. ரெண்டாவது ஆட்டு கொட்டாய்க்கு மாட்டு கொட்டாய்க்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிறோம். தகரத்துக்கு வலித இது வந்து போடலாம் இன்னைக்கு. சரிங்க ஐயா, இது இன்னைக்கு வந்து ஏழைப்பாளையங்கள்லாம் பயனடையலாம். ஏன்னா தகர சீட்டு போட்டால் வந்து நிறையா செலவு ஜாஸ்தி வருது. இது வந்து குறைஞ்ச பட்சத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து 4 அடி சீட் இருக்குது, 3.5 அடி சீட் இருக்குது. இப்போ எந்த செட்டு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஓலை சாலை போடுறோம்னா, சாலை மேஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ 4 அடி சீட்னா 4 அடி சீட் அப்படியே அப்படியே அளந்து விட்டு அப்படியே நீட்டு விட்டு தமிழ்நாடு பூரா நாங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே இல்லங்காத கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய விவசாயிகள் வந்துட்டு உங்ககிட்ட இந்த சீட் வாங்கியிருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய பண்ணைக்கு அந்த மாதிரி நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா? எங்க கொடுத்துருக்கீங்க? அது என்ன பண்ணை கொடுத்துருக்கீங்க? அதை பத்தி முழுசா சொல்லுங்க. நமக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து 100 அடி செட்டில் 2 செட்டுக்கு கொடுத்துருக்குறோம். அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு செலவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க யார் வந்து நமக்கு வந்து கூப்பிட்டாலும் நாங்கள் எந்த நேரத்துக்கும் ஃபோன் எடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இடம் தெரியாத ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் நின்று கூப்பிட்டாங்களா கூட நம்ம பசங்களை விட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம். சரிங்கய்யா, இப்போ நம்ம கடைக்கு வரணும்னா எப்படிங்க ஐயா வரணும்? நம்ம தான் மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம் மெயின் ரோடு. பெண்ணாகரம் மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்தால் AKP ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் கூத்தனூர்னு சொல்லுவாங்க. சரிங்கய்யா, இப்போ வந்துட்டு நான் இப்போ எங்காவது வேறு இடத்துல இருக்கிற, இப்போ வந்து சென்னையிலேயே இருக்கிறேன், இந்த சீட்டு வந்து எனக்கு தேவை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட எப்படி வாங்கலாம்? எனக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா போதும். உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்களா போகிறோம். நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் அடுத்த நாள் டெலிவரி எடுத்துக்கலாம். எங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு விட்டிங்களா, அடுத்தது உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். சரிங்கய்யா, நீங்கள் வரணுங்கிறதெல்லாம் இல்லை. பஸ் ஏறி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டிங்களா உடனே நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். சரிங்கய்யா, இப்போ இது வந்துட்டு எவ்வளோ கிலோ இல்லைங்க ஐயா வருது, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். 3 அடி சீட்டு எவ்வளோ கிலோ வரும், 4 அடி சீட்டு எவ்வளோ கிலோ வரும், இது வந்துட்டு எத்தனை அடி வரும், அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள் ஐயா.
இது 8 அடியில இருந்து இருக்குது, 8 அடியில இருந்து 35 அடி வரலும் இருக்குது, 50 அடி வரலும் இருக்குது. அந்த பெரிய செட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 70 அடி 80 அடி அளவுக்கு வச்சுருக்குறோம். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுப்போம். எந்த லென்த்து கேட்குறீங்களோ, அகலம் வந்து 4 அடி, லென்த்து வந்து 70 80 அடி வரலும் கொடுக்கலாம். இப்போ தோனி தகர மாதிரி கூட பயன்படுத்திக்கலாங்களா? எல்லாம் அதான், எது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் செட் ரெண்டு பக்கம் போட்டுங்க, மேலே மட்டும் போடணும் அப்படின்னா கூட இதை நம்ம அப்படியே விரிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த பேனல் சீட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நான் ஒரு கோழி பண்ணை போடுறேன்னு வைங்க, இப்போ பாம்புகள் ஏதாவது வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் வலை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அந்த வலையை போட்டுட்டு இதை வந்து நான் நிலத்துக்குள்ள அப்படியே ஒரு 2 அடி இறக்க முடியுமா? இறக்கி விட்டு மண் அப்படியே சாத்தி விட்டுடலாம். மண் சாத்தி விட்டுமா, அது மழை பெஞ்சு மண் கரையிறவில் அது அப்படியே இருக்கும். 10 வருஷத்துக்குனாலும் கொஞ்சம் கரையுதுன்னா உடனே இப்படி மண் சாத்தி விட்டுமா, மறுபடியும் அது அப்படியே தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு இது வந்து மண்ணிலேயே போட்டு வச்சுருந்தாலும் இந்த சீட்டு கலர் போகாது. இந்த சீட்டு அப் இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கும். அது ஒன்றும் பயந்துக்கு தேவையில்ல. சுற்றி நாம் வேலைக்கு போகிறோமா, இது அப்படியே அடிச்சு விட்றலாம். இப்போ நம்ம ஒரு கம்பி வேலை போட்டோம்னா கூட, இப்போ மழை பெஞ்சதுன்னா இல்லை மண்ணுக்குள்ளே போட்டோம்னா கூட 2 வருஷம் 3 வருஷம் துரு பிடிச்சி போயிடும். திரும்பி வந்து நம்ம அந்த ஆலோ பிளாக்கல்லிருந்து நம்ம மாற்றி திரும்பி காங்கிரீட் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கம்பி வலையும் போட்டு தண்ணி உள்ளே போகாமல் நம்ம வந்துட்டு ஒரு 2 அடிக்கு வச்சுட்டோம் அப்படின்னா பாருங்க, கோழி பண்ணைக்கு எல்லாமே நல்ல சீட்டுங்க. பார்க்கலாம், இன்னொரு செட்டு போட்டுட்டு ஒரு மாடல் நானும் வாங்கி போட்டு பார்க்கலான்ட்டு தான் இருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா. பேனல் சீட்ஸு பாருங்கள், இதே இப்போ கோயம்புத்தூர் சைடெல்லாம் பெரிய பெரிய மாட்டு பண்ணியெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே தகர்ந்தா போடுவாங்க. ஒரு தகரம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி வருதுங்க. ஸோ ஒரு 7000 ரூபாய்க்கு தகரம் எடுத்தால் தான் நம்ம ஒரு 20க்கு 20 மாட்டு பண்ணை அந்த மாதிரி வந்து பண்ணைக்கு நம்ம கவர் பண்ண முடியும். ஆனால் இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி விலையிலேயே வந்துட்டு இங்கிருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஐயா, இது வந்துட்டு ஒரு 10க்கு 10 செட்டுக்கு வந்துட்டு நான் இந்த பேனல் சீட்டு நான் போடணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ செலவாகும், நான் என்னென்ன வேலை பண்ண முடியும் அதில்? நமக்கு 10க்கு 10 சீட்டு, சீட்டு மட்டும் சீட்டோட செலவு மட்டும் உங்களுக்கு ஒரு 900 ரூபா வரும். அவ்வளோதான், 10க்கு 10 சீட்டு அடித்து எடுத்து அடிச்சுன்னா உங்களுக்கு 900 ரூபா. அப்புறம் குச்சிக்கோள் என்ன, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணி நம்ம எடுத்து அடிச்சுக்கலாம். ஒன்றும் விலை போட்டு வாங்கி செய்யணுங்கிறதுலாம் இல்லை. நம்ம வீட்டில் மாடலை பண்ணணும்னா அடிச்சுக்கலாம், பிரேம் அடிச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிம்பிளாக போடுறதுனா வந்துட்டு இருக்கக்கூடிய குச்சியிலே வச்சுட்டு பண்ணிட்டா ஒரு 900 ரூபாயில் அந்த அட்டையோட சீட்டோட வேலை முடிஞ்சிருது. இருக்கீங்க இல்லைங்களா, இவ்வளோ நாள் இந்த சீட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், எது எதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சீட் வந்துட்டு வாங்கிட்டு போறாங்க? இப்போ வந்துட்டு கோழி பண்ணை இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை தாண்டி வேற என்னென்னக்கெல்லாம் இந்த சீட் வாங்கிட்டு போறாங்க? இந்த சீட்டு வந்து குடியிருப்புக்கே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. குடியிருக்கிறதுக்கு 22க்கு 17 வச்சு செட்டு போட்டு 5 பேர் குடியிருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியே குடியிருக்கிறாங்க. நீட்டாக எல்லாம் நீட்டாக சுற்றியும் அடைச்சி ஒரு பூச்சி புழு கூட உள்ளே போதாத அளவுக்கு போட்டு குடியிருக்கிறாங்க. அது ஒன்று. அப்புறம் மாட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் போட்டிருக்கிறாங்க, மாட்டு கொட்டகையெல்லாம் இப்போ அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது ஆடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்புக்கு 80 அடி 70 அடிக்கு செட்டெலாம் போட்டு இங்கே தான் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்குது நல்லா. நீங்கள் போட்டிருக்கிறது கூட வந்துட்டு உங்களுடைய கடைக்கு அந்த டோர் எல்லாமே இதில் தான்? ஆமாம், இதில் தான் அமைச்சிருக்கிறோம். ஒன்றும் எதுவும் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்ல. பிரச்சனை நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் பிரச்சனை பூச்சி புழுவுக்கு பயம் இல்லை. இப்போ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்ட முடியல அவசரத்துக்கு அப்படின்ட்டா கூட இதையவே ஒரு ஆங்கில் மாதிரி நிறுத்தி இதையே ஃபிட் பண்ணி நல்லா 4 அடி உயரத்துக்கு எடுத்துக்கிட்டோமா, சுற்றி வீட்டை சுற்றி நம்ம இதே ஒரு பாதுகாப்பு மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம திடீர்னு இப்போ 2 லட்சம் செலவாகுது, ஒரு சுற்றி காமௌண்ட் போட்டால் 2 லட்சம் ஆகும். இது வெறும் ஒரு 20-30 ஆயிரம் தான் போதும். நல்லா போட்டுங்க, அப்புறம் 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத போயிட்டுருக்கேன். அப்புறம் நம்ம இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பாம்போ அந்த மாதிரி தடுத்துருக்கு? ஆமாம், அது எதுவும் உள்ளே போதாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீட் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஸோ பாம்பு வந்துட்டு நெளி முடியாது, அது ஏற முடியாது. ஆமாங்க, பையில அதுதான் சொல்கிறேன், பாம்பே வந்துங்க இதில் வந்து நெளி முடியாது. பாருங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மண்ணில் போட்டால் கூட எந்த தொந்தரவும் இல்லை, 10 வருஷம்னா 10 வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மளுடைய கோழி பண்ணைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு வந்துட்டு இந்த கம்பி வலை தான் அதிகமாக போட்டிருப்போம். அந்த கம்பி வலை வந்து துரு பிடிக்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமே வந்துட்டு எவ்வளோ பெரிய நல்ல கம்பெனியில் நம்ம வாங்கி போட்டால் கூட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் துரு பிடிச்சிக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாமே வந்துட்டு இந்த சீட்டை வந்து நம்ம இப்படி பயன்படுத்திக்கலாம். இந்த டேபிளுக்கு இப்படி வைக்கிற மாதிரி நம்ம இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இது வந்து நம்ம இப்போ நம்ம காட்டில் பில்லு இருக்கிறோம், தட்டை இருக்கிறோம், கல்லை கொடி எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து நம்ம விட்ட வைக்க போகிறோம். விட்ட வச்சுட்டு நம்ம படுதா வாங்க போவோம். அந்த படுதா வந்து 3 மாதம் இல்லை 4 மாதத்தில் டேமேஜ் ஆகி போயிடுது. அதெல்லாம் தாண்டி இப்போ இது வந்துருக்குது. இதை வந்து நம்ம வந்து 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை தைச்சி
மேலே கூரை மேலே அந்த பில்லு மேலே மேலே எடுத்து போட்டோம்னா 10 வருஷத்துக்கு தாங்கும். பில்லு முடிஞ்சுன்னா அப்படியே எடுத்து சுற்றி வச்சிடலாம். மறுபடியும் பில்லு ரெடி பண்ணும்போது மறுபடியும் எடுத்து மேலே போட்டுக்கலாம். கள்ளக்கொடி போர் இப்போ வெள்ளாட்டுக்கு போட்டுருக்குறாங்கண்ணாங்கப்பா. இப்போ சீட்டு 4 சீட் இருக்குதுன்னா ஆமாம், அப்படியே அந்த போரவே இப்படி கவர் பண்ணிட்டு அப்படியே போட்டு திரும்பி கவர் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு 4 அடி சீட்டை வச்சு இப்படி அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 12 அடி போர் இருக்குதுன்னா கவர் பண்ணிட்டு மேலே கம்பி போட்டு கட்டிட்டு நம்ம கொடி எடுக்க இந்த சீட்டை வந்துட்டு நம்ம இதே மாதிரி சுத்தி எடுத்து வச்சிடலாம். திரும்பி அடுத்த டைமுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஆமாம், ஒரு டைம் படுதா வாங்கி நம்ம போட்டோம்னா எப்பேற்பட்ட படுதா வந்தாலும் தெரியுங்க, உங்களுக்கே தெரியும் அது 6 மாதத்துக்கு மேலே வராது. எப்படி ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அந்த வெயில் அடிக்கிற பார்த்தீங்க அப்படின்னா அந்த படுதாவே அந்த உள்ளுக்குழுக்கிற அந்த கலர் எல்லாம் போய் அந்த படுதா இப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே தூள் போயிடும், தூள் தூள போயிருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த விதத்தில் வந்துட்டு இந்த சீட் ரொம்ப பயனாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பண்ணைக்கே இன்னொரு பண்ணை வந்துட்டு போடுறதா இருக்குது. அந்த பண்ணை போட்டோம் அப்படின்னா கட்டாயம் இந்த சீட் போட்டு நம்ம நேரடியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவை நாங்கள் பண்ணி காட்டுறோங்க. வணக்கம். இப்போ தானே எடுத்துகிட்டு போனீங்க போன வாரத்தில்? இப்போ தானே எடுத்து போனால் எடுத்து போய் போட்டு வீட்டுக்கு போட்டோன்னா அதே மாதிரி எடுத்து போட்டேங்க. 17-11 எடுத்து போய் இப்போ ஒன்று ஒரு பெட்ரூம் ஒன்று போடணும், மாட்டுக்குட்டை ஒன்று போடணும். சரி, எடுத்து போய் போட்டு இப்போ சரி இந்த சீட் எடுத்து போய் போட்டால் உனக்கு திருப்தியாக இருக்குதா? செலவெல்லாம் உனக்கு பரவாயில்லையா? 17,000 மறுபடியும் இப்போ இன்னொரு செட்டு போடுறதுக்கு வந்திருக்கிற. அது என்ன செட்டு போடலான்னு வந்திருக்கிற? இதே தான் அடிச்சு அதே போடலாம். அலைச்சல் கம்மி, மேதனை கூட்டிட்டு பண்ணிட்டு ஓரி கட்ட முடியாது. ஆள் வேணும், கொண்டாட்டி பிள்ளை கொண்டாட்டிலாம் இல்லை, செத்து போயிடுச்சுங்க. அதனால வந்து நான் ஆள் எல்லாம் போட்டா கூட இதை பயன்படுத்தினா கொஞ்சம் உனக்கு திருப்தியா இருக்குது, பெனிஃபிட்டா இருக்குங்க. சரி, ரைட்டு. சரி, இப்போ எத்தனை கிலோ உங்களுக்கு வேணும்? இப்போ ஒரு 30 கிலோ வேணுங்க. நான் இப்போ தற்போது 20 தான் எடுத்து போகிறேன். ஆ, சரி, ரைட்டு. சரி, 10 தான் எடுத்துக்கிறேன். சரி, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் தகவல் கொடு. கொடுத்தேன். ஆ, சரி. அக்கௌண்டர் கட்டுக்காக மாட்டு கூட்டாக்கி ஒரு 40 கிலோ கட்டுக்கிறாங்க. அக்கௌண்டர் சரி, என் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அது மாதிரி சொல்லி ரெண்டு வாரத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. சரி சரி, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, பேசிக்கலாம். எனக்கு சீட் வேணும் அப்படின்னா நீங்களே கட் பண்ணி கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு போய் தான் கட் பண்ணுமா? இல்லை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டீங்களா அதுக்கு தகுந்த இப்போ 10-4 கட் பண்ணுங்கன்னு பண்ணி தருவோம், 10-12 பண்ணி தருங்க, 10-3 பண்ணி கொடுங்க. என்ன அளவோ அந்த அளவுலேருந்து நீங்கள் 1/2 சேர்த்து வச்சு சொன்னீங்களா தான் நீங்கள் இப்போ ஃபிட் பண்ணும்போது அந்த 1/2 உள்ளே போவோம். நீங்கள் அளவுக்கே கரெக்டாக எடுத்துட்டிங்களா? அளவு பொருந்தாது. இப்போ 10-10 போடுறீங்கன்னா ஒரு அடி சேர்த்து எடுக்கணும். ஏன்னா நம்ம ஜாயிண்ட் அடிக்கும்போது அந்த 1/2 உள்ளே வச்சிடும், உள்ளே வச்சு தைக்கும் போது அது சரியாக இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம வச்சிருக்கிற அளவை காட்டிலுமேங்க ஒரு 1/2 அடி 1 அடி வந்து நம்ம எச்சா வைக்கிறதா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக அளக்கிறப்ப 10-10 தான் வரும். ஆனால் சீட் போடுறப்ப வந்துட்டு எங்காவது ஒரு இடத்துல சின்ன புடிப்புகளோ இந்த மாதிரி இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் உள்ளே இருக்குது, 1/2 இன்ச் வெளியே வரும். அதனால ஒரு 10 அப்படின்னா ஒரு 11 இல்லாட்டி 10.5 இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். சௌரியமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இழுத்து போடும்போது சீட்டு பத்தாது, திருப்பி அங்கேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்க 10th கொடுத்துட்டீங்களே மீங்க. அதுக்கு தான் நீங்கள் ஒரு மேசனாக அவங்கள வச்சு கரெக்டான அளவு எடுங்க, அந்த அளவுக்கு மேலே 1/2 அடியாக 1/2 அடியாக சேர்த்து சொல்லிவிடுங்க, அதுதான் சரியாக இருக்கும். ஆமாம். சரிங்க, இப்போ வந்துட்டு விலை வந்துட்டு எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ இப்போ சீட்டே வந்துட்டு ஒரு 10-10 போடணும் அப்படின்னா ஒரு 900 ரூபாய் ஆகுன்னு சொல்லியிருக்கீங்க. இது கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களா இல்லை மீட்டர் கணக்கில் கொடுக்குறீங்க, அது என்ன விஷயங்கிறது சொல்லுங்கப்பா. கிலோ கணக்கில் தான் கொடுக்குறோம். சரிங்க, நமக்கு வந்து ஒரு 50 கிராம் வந்து நமக்கு ஒரு 9 ரூபா ரேட்டில் அடங்கும். 50 கிராம் 9 ரூபா ரேட்டில் கிலோ? 1 கிலோ கிலோ வந்து 200 ரூபா சொல்கிறோம். 15 முன்ன பண்ண கொடுப்போம். நீங்கள் எடுக்கிறத பொறுத்து, நீங்கள் கம்மியாக எடுத்தீங்களா இதை கொஞ்சம் முன்ன பண்ண கொடுப்போம். அதிகமாக எடுத்தோமா நாங்கள் ஒரு 10 ரூபா 15 ரூபாய் குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணி கொடுக்குறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். ஆமாங்க, இப்போ வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த அளக்கிறதுல மட்டுமே ஒன்று நீங்கள் அளக்கணும், இல்லாட்டி மேசன் கூப்பிட்டு அளந்து சீட் சொன்னீங்கன்னா இவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்துட்டு நம்ம ஃப்ரேம் வச்சோம் இல்லை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தார் வாட்சர் போட்டோ நம்ம வந்துட்டு நம்ம சாலைக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிட்டு செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேனல் சீட் வந்துட்டு எப்படி வந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க, அதே மாதிரி எப்படியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்துட்டு இப்போ போட்டிருக்கக்கூடிய நம்ம மாதேசனா கிட்ட வந்திருக்கிறோம். இவர் வந்துட்டு இந்த பேனல் சீட் போட்டு எவ்வளோ நல்லா ஆச்சு, இது வந்துட்டு வீட்டுக்கு எப்படி தாங்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஆட்டு கொட்டைக்கும் போட்டிருக்கிறாரு, இது போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட கேட்க போகிறோம். அண்ணா வணக்கம். சொல்லுங்க அண்ணா, இது போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? போட்டு இப்போ 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆச்சுங்களா? சரிண்ணா, இன்னும் எவ்வளோ வருஷம் வரும்? இன்னும் 10 வருஷம் வலிக்கும். இன்னும் 10 வருஷம் வலிக்கும். சரிங்கண்ணா, நீங்கள் போட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. சரிண்ணா, எது எதுக்கு நான் போட்டிருக்கீங்க? எதுக்கு ஆட்டுக்கும் போட்டுங்கிறங்க. குடிக்கிற வீட்டுக்கும் போட்டிருக்கிறீங்க? குடிக்கிறதுக்கும் போட்டிருக்கிறீங்க. சரிண்ணா, இப்போ வந்து இப்போ இந்த பேனல் சீட் போடுறதோட நன்மைகள் என்னென்ன இருக்குது? இப்போ எதுவும் இல்லை, மாத்திர மாதிரி இல்லை. இப்போ வந்து
இப்போ இது வந்து ஒரே வருஷத்துக்கு போயிடறான் கீத்து போகும் மேஞ்சா, இது வந்து எப்பவுமே ஒரு 20 வருஷம் வலிக்கும் அப்படின்னு இது போட்டுங்க. இது போட்டிருக்கிறீங்க. இப்போ 8 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடு பிரச்சனையும் இல்லை. ஆடு ஆடு ஷெட்லேயே ஆடு ஓட்டிக்கிறீங்க, திரும்பி கொண்டு வந்து அடைச்சிக்கிறீங்க. ஆமாம். ஒழுகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரது இல்லைங்க. இல்லை. சரிங்கண்ணா, பேனல் ஷீட் போட்டது உங்களுக்கு பயனாக தான் இருக்குது. ஆமாம். சரிங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள், அவங்க வீட்டுக்கும் போட்டிருக்காரு, அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு செம்மறியாடு வளர்த்துட்டு இருக்காரு, செம்மறியாடு கொட்டைக்கும் பயன்படுத்தி இருக்கிறாரு. நம்ம வந்துட்டு அந்த பேனல் ஷீட் எப்படியெல்லாம் பயன்படுது, அதை வந்துட்டு எப்படியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, கொரியரில் கொடுக்குறாங்க, அதே மாதிரி நீங்கள் மேச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தையும் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணியும் கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் வந்துட்டு இன்றைக்கி எல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கோழி ஆடு மாடு அதே மாதிரி வந்துட்டு இப்போ கள்ளக்கோடி போர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த அத்தனை தேவைகளுக்கும் வந்துட்டு இந்த பேனல் ஷீட் பயன்படுத்த நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி மேலே விஷயம் உங்களுக்கு பிடிச்சது அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நன்றி, வணக்கம்.